கொஞ்ச நேரம் பேசிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் வந்து போய் அட்மிட் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு 95 கீழ ஆக்சிஜன் லெவல் இருந்துச்சுன்னா நாங்க சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல பேர் வாங்கிக்கணும், இவங்க இத்தனை பேர் காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படிங்கறக்காக தான் மேக்ஸிமம் பண்றாங்க. இதெல்லாம் என்ன புரியல சத்தியமா. அந்த டைம்ல நமக்கு நிறைய டென்ஷன், அவங்க அதெல்லாம் பேசின பெரிய கதையா இருக்கும். என்னாச்சுன்னா 95 கீழ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே. ஆதிக்கு வந்து 97, 96, 98 அந்த மாதிரி இருந்தது, சேச்சுரேஷன்ல இருந்தது. நாங்க வச்சு பார்க்கும்போது, நைட் வச்சு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் படுத்துட்டாங்க. அவங்க வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா நான் எனக்கு எல்லாம் தூக்கமே வராது, தூக்கமே வரல உண்மையா சொல்ல போனா. ஒரு டீப்பா தூங்கல, நடுநடுவுல முழிப்பு வந்துட்டு. ஆனா இவங்களுக்கு வந்து பயம் கிடையாது, அந்த டயர்ட்ல நம்ம தூங்கணும், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து நான் மார்னிங் தான் அட்மிட் ஆவேன், என்னால இப்ப எல்லாம் முடியல, எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நைட் வந்து 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டோம், காலையில தானே போய் அட்மிட் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பயங்கரமான ஃபீவர், அப்படி ஒரு ஃபீவரு, கை காலெல்லாம் பயங்கரமா வலிக்கணும். நான் அமுத்திட்டே இருக்கேன். அந்த டைம்ல கேப்ல வந்து கிடைக்கிற ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் எடுக்கல, நிறைய பேர் எடுத்து இல்ல பெட் இல்ல அது இல்ல இது இல்ல. சில ஹாஸ்பிட்டல் உண்மையா சொல்ல போனா எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, பெட் இருக்குதுங்க, வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு இவ்வளவு செலவாகும், அப்புறம் டாக்டருக்கு இவ்வளவு செலவாகும், சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகும், ஆக்சிஜன் வச்சா அதுக்கு தனியா இவ்வளவு செலவாகும், இது எல்லாமே செலவாகுங்க, நீங்க வந்து உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அட பாவிகளா, காசுதான் முதல் முக்கியமா அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் வந்து இதுக்கப்புறமா யோசிக்கும் போது தான் தெரியுது இப்படி எல்லாமா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த டைம்ல பயங்கரமான பிசினஸ். ஒரு 3:00 போல வந்து இவங்க ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு, எனக்கு பயம் ஆயிடுச்சு. நான் வந்து ஆக்சிமீட்டர் வந்து வச்சு பார்த்தேன், ஒரு 92, 93, 94 அந்த மாதிரி ஒரு சேச்சுரேஷன் லெவலில் காமிச்சது. எனக்கு அப்பவே பக்கீர்னு ஆயிடுச்சு. இவங்க அசல்ட்ட சரி காலையில தானே போறோம், கம்முனு விடு, என்னைய இத்தனை தொல்லை பண்ற, பொழுதுனிக்கு பொழுதுனிக்கு வச்சு பார்க்காத, முடிஞ்சாதானே எந்திரிக்க முடியும். என்னால எந்திரிக்க முடியல, எதுவுமே முடியல. இவங்க வந்து போலாம் போலாம் போலாங்கிறாங்க. இவங்க வந்து வச்சு பாக்கலாம்னா அதுக்கு திட்டுறாங்க. இருந்தாலும் திட்டினாலும் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க வச்சு பார்த்து 93, 91 எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பர் நான் ஹாஸ்பிட்டல்ல பெட் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருக்குன்னு சொன்னோடனே நாங்க டக்குன்னு அப்பவே கிளம்பிட்டோம். ஒரு 4:00 போல கிளம்பிட்டோம். 4 மணிக்கு ரொம்ப முடியல, அதனால கார்ல தூக்கி போட்டு நீங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க வெயிட் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டோம். தூக்கி போட்டு அவங்களும் படுத்துட்டாங்க, ஏறணும்னே படுத்துட்டாங்க. ரொம்ப டயர்டு பாவோம். அப்ப வந்து நான் தான், எனக்கு வந்து கொரோனா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்ல. சரி டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். போறப்ப தூங்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல போய் சேர்ந்தாச்சு. ஒரு 4:30 இருக்கும் நினைக்கிறேன், கரெக்டா 4:30 அந்த மாதிரி நாங்க ரீச் ஆயிட்டோம். அங்க போய் ஆக்சிஜன் வெச்சு பார்த்தாங்க. ஆமா, அங்க வெச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி, 89 to 90 தான் இருக்கு. அப்போ இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் ஆயிருச்சு. எனக்கெல்லாம் பயங்கரமான பயம். ஆனா நான் வந்து அந்த அளவுக்கு வெளிய காமிச்சனா இவங்க ரொம்ப இதாயிருவாங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் பயம் இல்ல, ஸ்ட்ராங். எனக்கு பயம் சுத்தமா இல்ல. எனக்கு வந்து நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம ஏஜுக்கெல்லாம் ஒண்ணு பிரச்சனை வராது, நம்ம ரெக்கவர் ஆயிடலாம், அந்த இதுதான் இருக்கு. எனக்கெல்லாம் வந்து இருந்ததுன்னா நான் கண்டிப்பா அழுதிருப்பேன். அந்த மாதிரி நாளா நாங்களும் பல லொகேஷன் மாத்தி மாத்தி எடுக்கிறோம். மழை வந்துருச்சு, அதுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருந்தோம், நடுவுல வேற கட் பண்ணி எடுக்கிறத மறந்து போயிருது. என்ன நடக்குது ஒரு சின்ன பிள்ளைல பரவாயில்ல.
அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க எல்லாருமே சரி ஓகே வேண்டாம் நமக்கு இந்த ரூம் வேணாம்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், கீழே எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லல. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உடனே இவங்க திரும்பி கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு எத்தனை மணி இருந்திருப்பீங்க? 9 o'clock இருக்குமா? ஆஃப்டர்நூன் டைம்ல, ஆஃப்டர்நூன் ஒரு 1:12 to 1 o'clock போல வந்தோம். போயிட்டு நாங்க எல்லாம் ரூம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு டாக்டர் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் நாங்க வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. இது என்னன்னா தேர்ஸ்டே நைட் ஆயிடுச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா மேல ஒரு எனக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. தனி ரூம் கொடுத்தோடனே கரெக்டா ஒரு நைட்டு 1 o'clock இருக்கும். 1 o'clock கையில ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க. 1 o'clock இருக்கும், பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. பயங்கர ஷிவரிங் எனக்கு. அதுக்கப்புறம் ஷிவரிங் இருந்தா கூட பரவாயில்ல, மூச்சு விட முடியல. சுத்தமா மூச்சுல வீசிங் ரொம்ப அதிகம் போன எப்படி இருக்குமோ எக்ஸ்ட்ரீமா அந்த அளவுக்கு வந்து மூச்சு முடிய மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து நம்ம போன சொல்ல போன உடனே வந்து 89 to 90 ஆச்சுல. அப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து வெக்கல, குப்புற கொஞ்ச நேரம் படுக்க சொன்னாங்க திருப்பியும். அப்ப படுக்க சொல்லும் போது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 92, 93, 94 அந்த மாதிரி சேச்சுரேஷன்ல காமிச்சங்காட்டி இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஆக்சிஜன் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. நம்ம சொல்ல மறந்துட்டோம். அந்த அன்னைக்கு நைட்டு தான் வந்து இவங்களுக்கு பயங்கரமா ஷிவரிங் ஆயிருக்கு. ரொம்ப மூச்சே விட முடியல அந்த அளவுக்கு. இப்ப வீசிங் ரொம்ப அதிகமா வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. உடனே நர்ஸ் வாங்க வாங்க வாங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு எல்லாரும் குப்பு குப்புன்னு ஓடியாந்தாங்க. ஓடியாந்து என்ன கால் பண்ற காலிங் பெல் இருக்கும்ல அதெல்லாம் அது அப்ப குடுக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குடுக்கல. அதனால நர்ஸ் நல்லா சவுண்டு சத்தமா போட்டு கூப்பிட்டு அவங்க ஓடி வந்து அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா முடியலன்னு சொல்லி நான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இதெல்லாம் முடியலங்க அப்படின்னு சொன்னி மறுபடியும் ஆக்சிஜன் உள்ள வச்சிருந்தாங்க. அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கும்ல அதை எடுத்து மூக்கில் வச்சாங்க. வச்சோடனே ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ரொம்ப நார்மலாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிதான் இருந்துச்சு. சரி அப்பவுமே என்னால் உட்கார முடியல, நான் அப்படியே படுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து அப்படி தூங்கிட்டேன். ஒரு 1.5 hours அப்படி நல்லா தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் சப்போர்ட் அது தனியாக கழுந்து வந்துருச்சு. நம்ம தான் தேவையெல்லாம் தெரியுங்களே, நான் தூங்கலாம் இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் மாறி மாதிரி படுப்போம், அதனால தனியாக கழுந்து வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் வந்தாங்க, நைட் டியூட்டி டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு அதாவது படுத்துட்டு இருக்கிறப்ப நல்லா இருந்துச்சு, அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப நைட் டியூட்டி டாக்டர் வந்தாங்க, வந்து பாத்துட்டு கொஞ்சம் எதுக்கு பயப்படணும், நம்ம ஏஜுக்கு ரெக்கவர் பண்ண முடியும் நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும், நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நமக்கு அதுல பண்ண முடியும். யாருக்கும் வரக்கூடாது அப்படி இருந்துச்சு. அப்போ அவன் நினைக்கிறப்போ பேசும்போது போன் அதிகமா பேச மாட்டாங்க, பேசினா மூச்சு வாங்கும், பேசினா மூச்சு வாங்கும். நீங்க ரெஸ்ட் ரூம் போறக்கே உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன், அங்க அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 days அதே மாதிரிதான் மூச்சு வாங்குறது இருந்துச்சு. அப்புறம் 2 days அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு. அப்ப சொல்லும் போதெல்லாம் மூச்சு ரொம்ப வாங்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகலையா மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்களேங்கிறது எங்களுக்கு பயம். இன்னொரு பயம் வந்து சிடி மறுபடியும் எடுத்தாங்க. சிடி எடுக்கும்போது 12% அஃபெக்ட் ஆயிருச்சு, 12% அஃபெக்ட் போயிருச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஏறிதான் இறங்கும் அந்த வைரஸ் வந்து, நம்ம டக்குனு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு அந்த அளவுக்கு மருந்து கிடையாது, அது வந்து ஏறிதான் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்பப்ப போன் பண்ணி இவங்க கிட்ட, இவங்க தான் போன் எடுக்க மாட்டாங்களே, எடுத்தாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. நான் உடனே வந்து டாக்டர் போன் பண்ணி கேட்டுப்பேன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பரவாயில்லங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days இருந்துச்சு. அது 3rd day இருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கவர் இருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன ஒரு கூத்துனா சாட்டர்டே உங்களுக்கு பர்த்டே, சாட்டர்டே வந்து சரி எப்படியாவது நம்ம போய் பாத்திரலாம், தூரத்துல இருந்தாலும் நின்னு போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து சாட்டர்டே கிளம்பி நாங்க வந்து போனோம். நீ போன் பண்ணி கேட்டிருக்கலாம், போன் பண்ணி கேட்காம அப்படியே டைரக்டா வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து இல்லங்க கொரோனா பேஷன்ஸ் இருக்கிற வாடிக்கையும் யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாக்கவே விடல, நாங்க அப்படியே கீழே நின்றுட்டு போன் பண்ணி பேசிட்டு நாங்க அப்படியே வந்துட்டோம். இத்தனைக்கும் நாங்க வந்து ரொம்ப தூர டிராவல், இங்கிருந்து ஒரு 2 hours டிராவல் இருக்கும், 2 hours to 70 kilometers வரும். அந்த மாதிரி டிராவல் பண்ணி தான் போகணும். போயிட்டு நாங்க அப்படியே திரும்பி வந்துட்டோம். இந்த டைம்ல என்னன்னா மாயோனி கவனிக்க முடியல, அவன் வந்து நல்லா இருந்தான், அப்படியே தான் வந்து அழுதுட்டு இருந்தான்ல, அதுக்கப்புறமா அவன் வந்து நார்மல் ரெக்கவர் ஆயிட்டா அவன் நல்லா தான் இருந்தான். ஆனா அவனை தான் நாங்க வந்து கேர் பண்ணி கவனிச்சுக்க முடியல எங்கனால. ஏன்னா இவங்களே நான் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டு ஒரு ஃபீல் வந்தாங்க பயங்கரமா. அப்ப வந்து இங்க என்ன ஒரு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க விட்டுட்டு வந்ததுல இருந்து எங்களுக்கு பயங்கரமான பயம், சீக்கிரமா சரியாயிடும். 5 டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 5 days வந்து கியூர் ஆயிரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப வந்து நான் இன்னைக்கிட்ட தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வந்துடலாம், மண்டே நைட் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற, மண்டே எப்படா ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
ரொம்ப வீட்டுல ஃபுல்லா ஒரே எமோஷன்ஸ் ட்ராமா அந்த மாதிரி ஒரு பயங்கரமா இருந்தது. மாயோன் இல்ல அப்படின்னா எங்கனால கண்டிப்பா இருந்திருக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் என்டர்டைன் கொஞ்சம் எங்களை வந்து கொஞ்சம் என்டர்டைனா வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் ஒரு நாள் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நமக்கு வந்துருச்சுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு, அதை விட ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுங்கும் போது ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கும்ல, அது வந்து ரொம்பவே இருந்தது. அப்புறம் வீட்லயும் நம்ம வந்து இவங்க இங்க இங்க வந்து அத்தை மாமாட்ட வந்து நம்ம ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சோம், அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்களே. அதனால நாங்க வந்து அதை வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பொய் சொல்லிடுவோம், கிட்ட சிடி எடுத்தது ரிப்போர்ட் வரல அப்படி இருந்தது இப்படி இருந்தது அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிட்டு நாமளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு அந்த நாட்கள் ஓட்டுறதுக்குள்ள பயங்கரமா இதா இருந்தது. நான் வந்து மண்டே ஆயிடுச்சு, மண்டே வந்து வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டாக்டர் வந்து இல்ல அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம இங்க ஹாஸ்பிட்டல் வச்சு நாங்க பாத்துட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி இவங்களும் நான் நினைச்சேன் சரி நல்லா ரெக்கவர் ஆகி வரட்டும், நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெக்கவர் ஆகி வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்னை விட்டு தனியே இருக்கிறதுக்கே இவங்களுக்கு முடியாது. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஃபோர்த் டேல இருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ரெக்கவர்னா ஃபுல்லா இல்ல, மூச்சு விடுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு, கம்மியாயிருச்சு. நம்ம பாத்ரூம் எல்லாம் போக முடியும். அப்ப இருந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி அதுக்கு முன்னாடி டேஸ்ட் இல்ல, அந்த டேல இருந்து டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வெறும் தோசை எல்லாம் திங்க முடியல, மறுபடியும் சட்னி குழம்பு எல்லாம் ஊத்தி நல்லா சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. ஃபிஃப்த் சிக்ஸ் டேல இருந்து நல்லா ரெக்கவர் ஆரம்பிச்சிருச்சேன். அதுக்கப்புறம் நல்லா பப்ஜி எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்றது, ரொம்ப நேரம் நம்ம படுத்துட்டு அண்ணா வந்து படுத்துட்டு என்ன பேச மாட்டாங்க, பப்ஜி மட்டும் சாருக்கு விளையாடுவோம். அதுக்கப்புறம் அது வேற வீட்டுக்கு வந்து என்ன எங்கிட்ட சண்டை, ஏடி ஹெட்போன் கொடுக்க முட்டை, எனக்கு பப்ஜி விளையாட முடியல என்னால அப்படின்னு. அப்புறம் நாங்களும் வந்து டியூஸ்டே வந்துருவாங்க, வெனஸ்டே வந்துருவாங்க, தேர்ஸ்டே வந்துருவாங்க, இப்படியே பாத்துட்டே இருந்தா டாக்டர் வந்து இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் சொல்லிட்டு போனாங்க. இவங்களுக்கு வந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. எந்த ஒரு எயித் டே எல்லாம் செவன்த் டே எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ரெக்கவர், நல்லா ரெக்கவரி, நல்லா மூச்சிட முடியுது, நல்லா நடக்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்ல, ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர் வந்து தள்ளி போயிட்டே இருக்க எங்களுக்கு வந்து வேண்டாம் இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன் டாக்டர் அப்படி சொன்னாங்கன்னா ஹார்ட் பீட் வந்து எனக்கு வந்து நார்மல் ஆகல. நம்ம கொஞ்ச தூரம் நடந்தீங்கனாவே டபுள் ஹார்ட் பீட் காமிக்குது உங்களுக்கு. நார்மலா 60 to 100 இருக்கணும். பட் ஆனா எனக்கு வாக் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 130-140 அப்படி இருந்துச்சு. சோ அதனால டாக்டர் வந்து நீங்க ரெண்டு நாள் உங்களை அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அனுப்பலாம் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. சிக்ஸ்த் டேல எனக்கு சரியாயிருச்சு, மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்காக இதான் சொன்னாங்க, உங்களுக்கு இப்படி இருக்குங்க அதனால நீங்க ஒரு 2 டேஸ் மடியும் இருக்கலாம், இருந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படினு சொன்னாங்க. நான் வந்து 8th to 9th டேல வந்து இல்ல ரொம்ப நாள் ஆயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண, ஒரு 2-3 டாக்டர் கன்சல்ட் பண்ணி இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துரும் அப்பப்ப. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு இதெல்லாம் ஓகேங்க, இப்ப இவங்க நல்லா இருக்காங்க, இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடலாமா, ஆனா டாக்டர்ஸ் இன்னும் 2 நாள் இருக்கணும்னு சொல்றாங்க, எதுக்கு அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்காட்டி, இல்ல நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க, எல்லாம் அவங்க ஓகேதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் அந்த அன்னைக்கு அப்பவே டக்குன்னு கிளம்பி, அது தேர்ஸ்டே தான், ஆமா தேர்ஸ்டே தான், அடுத்த 8th டே நைட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஹாஸ்பிடல்ல. டிஸ்சார்ஜ் பண்ணிரலாங்க இவங்க நாங்களே எடுத்துட்டு போயிடறோம் வீட்டுக்கு, அப்படி தூக்கிட்டு போயிடறோம் குண்டு கட்டா அப்படி வந்து கேள்வி. டாக்டர் வந்து உடனே வந்து ஏங்க நான் இன்னும் 2 நாள் இருக்கட்டும்னு சொன்னல, இல்ல நான் டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். போய் ஒரு வாக் டெஸ்ட் பண்ணாங்க, 6-minute வாக் டெஸ்ட் ஒண்ணு பண்ணாங்க. ஃபாஸ்டா வந்து 6 minutes நடந்துட்டே இருக்கணும், நடந்துட்டு வந்து ஆக்சிஜன் வந்து பாப்பாங்க மோஸ்ட்லி நார்மலா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இன்னைக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க உடனே வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் போலன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு டேப்லெட் முடியும் தெரியுங்களா, 11 டேப்லெட் நைட்டு, 11 டேப்லெட்
காலையில 9 டேப்லெட், அடுத்த நாள் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆக டேப்லெட் முழுங்கிறது இன்க்ரீஸ் தான். அது சாப்பாட்டை விட அதிகமா. ஆமா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டேப்லெட்ஸ் முழுங்கினாங்க. இவங்க எல்லாம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா என்னை வந்து அவளோட பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லு கட்டினாலும் கீழே விடுவேன் அப்படின்ட்டாங்க. பில்லு கார்டு எங்கிட்ட இருக்குது, கார்டு இல்லாம இவங்க எப்படி கட்டுவாங்க? அதான் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டினாதான் கீழே விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் பில்ல எல்லாமே செக் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காங்களா நான் பாத்துட்டு தான் பில் கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் என்ன சொல்ற, அவங்க என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க பில் கட்டினாதான் கீழே விடுவோம். பயங்கரமான இதா போச்சு, ரெண்டு பக்கம் நான் தலைய முட்டிட்டு என்னால ஒண்ணும் முடியல. அதுக்கப்புறம் அடி கீழே போய் அந்த லிப்ட் ஓபன் பண்ணி இவங்களை பாக்குறப்போ ஓகே, ஒரு என்ன சொல்றது, வீட்டோட ஃபீலிங் வருது. நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபீலிங் இருந்து நம்ம வீட்டோட ஃபீலிங் அப்பதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுங்க, இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணல, இவங்க நல்லாதான் இருந்தாங்க. அப்புறம் நல்லா இருந்தது கார்ல போ. அந்த அன்னைக்கு நாங்க தேர்ஸ்டே, போன வாரம் தேர்ஸ்டே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் குளிக்காத ஒரு ஜீவனை வந்து குளிக்க வச்சு கூட்டத்துல கட்டிச்சோதையாவது பயங்கரமா அழுக்கு மூட்டையா இருந்தாங்க. அதை வந்து அழுக்கு மூட்டையெல்லாம் வந்து கிளீன் பண்ணி, ஏன்னா அந்த இலையில தெரியல, எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா இருந்துச்சு, பட் ஆனா எனக்கு குளிக்க தோணல அந்த இடத்துல, அப்படியே ஒரு 7 நாள் போயிருச்சு. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு, அப்போ வந்து வீட்டுல வந்து ஒரு 10 டேஸ் வந்து ஐசோலேஷன் இருக்க சொன்னாங்க. தனியே இவங்க தனி ரூம்ல இருந்தாங்க, நாங்கெல்லாம் தனி ரூம்ல இருந்தோம். அப்புறம் இங்கேயும் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, டேப்லெட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருந்தது. ட்ரீட்மெண்ட்னா வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எனக்கு அதுக்கு இப்ப உடம்பேதிதாக சாப்பிடுறாங்க. என்னன்னா போஸ்ட் கோவிட்ல இவங்களுக்கு எனக்கு வந்து அவ்வளவா ஒரு சிம்டம்ஸ் கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப மைல்டா இருந்தாங்காட்டி சீக்கிரமா சரியாயிச்சு, நான் நார்மலா இருக்கேன் எப்பவுமே எப்பவும் போல. இவங்களுக்கு வந்து அதிகமா ஸ்டெப்ஸ் ஏறி நடக்க முடியாது. இப்ப இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்ப நீ போனே படுத்துக்குவாங்க பெட்ல, ஏன்னா அந்த மாதிரி டயர்டா இருக்கும். எனக்கு கேளு, நீங்க மாடி ஸ்டெப்ஸ்ல வந்து ஏறிட்டு ஏற கூட நல்லா இருக்கும், இறங்க முடியாது, இறங்கினா கால் அப்படி கிட்டு 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 நடுங்கும். ஆமா, ரொம்ப நேரம் பேச முடியாது, ரொம்ப நேரம் நீங்க எதுவும் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டா எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் பண்ண முடியாது. எது பண்ணினா டயர்டாயிரும், போய் படுத்து தூங்கிடுவீங்க. ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஆமா, அது மெதுவா பார்த்து குளிச்சுக்கணும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சேஃப்டியா இருக்கணும். உங்க உடம்பு தேவைப்படுற வரைக்கும் நீங்க வந்து சேஃப்டியா தான் இருக்கணும். அவ்வளவுதான் எங்க ஸ்டோரி, எங்களோட கொரோனா ஸ்டோரி. எங்களுக்கே ரொம்ப கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3-4 மணி நேரமா எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ. இன்னொன்னு என்னன்னா, நாங்க வந்து செக் பண்றப்ப டாக்டர்கிட்ட கேட்டோம், மாயோனு கொரோனா இருக்குமா, உங்க ரெண்டதுக்கு இருக்குல்ல, கண்டிப்பா அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு இருக்கும், ஆனா வந்து அவனுக்கு அவ்வளவா பிரச்சனை வராது, நீங்க அதனால பயப்பட தேவையில்ல. அது ஏன் வந்து குழந்தைக்கு அந்த ஸ்வாப் டெஸ்ட் மூக்குல விட்டு வாயில விட்டு இதெல்லாம் எதுக்கு நீங்க எடுத்துட்டு கஷ்டப்படுத்தி குழந்தைய, அதனால நீங்க வந்து அதெல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா இது பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு வராதுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு கொஞ்சம் நான் சேஃபா இருக்கனால அது கொஞ்சம் தைரியமா இருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கிறதுனாலதான் நாங்க பயப்பட்டோம். அது வந்து என்ன சொன்னாங்க, டாக்டர் நார்மலாவே ஒரு குழந்தை வந்து 2 hours அழுகும், நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க,
ஹாஸ்பிட்டல் போய் அவன் அழுக அவன் அழுகிறானோ இவங்க தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கிறாங்க அவன் அழுகிறதுக்கு முடியல. அதனால டாக்டர் வந்து சொன்னாங்க 2 hours வந்து நார்மலாவே குழந்தை வந்து அழுகும், நீங்க அதை வந்து பயப்பட தேவை கிடையாது, அழுதுக்கறதால செய்யறான், வேற என்ன பிரச்சனை அவனுக்கு, நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, குழந்தைக்கும் கொரோனா வரும், அதனால இங்க குழந்தைக்கு வராதுன்னு வந்து இருக்கதையும் குழந்தைக்கு வந்து சரியா போயிடும். சில குழந்தைகளுக்கு ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ் போகலாம், அதாவது 10-20% அந்த மாதிரி ஆகும். இந்த வீடியோவில் எங்கள் கொரோனாவோட டேஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக போல்டாக இருந்தால் போதும், நமக்கு வந்து எந்த பெரிய இது வந்தாலுமே நம்ம அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், எல்லாமே சரியாக போயிடும். அதனால ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, நீங்களும் வந்து பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க, அதுக்காகவே நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு வந்து ஜாலியாக செம்மையாக ஒரு வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம். வீடியோ வந்து உங்களை மீட் பண்றோம். அச்சதன் டேக் கேர், டாடா, பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.